வணக்கம் உறவுகள் எழுந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நடந்திருக்கிறது ஆடி மாதம் தமிழுக்கு 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் ஜூலை மாதம் 25ஆம் தேதி என்று இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கிறது நல்லூர் பெருந்திருவிழா. இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிற நேயர்களே, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நல்லூர் பெருந்திருவிழா தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம் நேயர்களே. அதன் அடிப்படையில் தான் பல்வேறுபட்ட சுகாதார முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுடன் நல்லூர் பெருந்திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. கொடிச்சியில் எடுத்து வர நிகழ்வுகள் தொடர்பாக எங்களுடைய செய்திகளிலும் நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். அது மாத்திரமில்லாமல் நேற்றைய தினம் மாலை வைரவர் உற்சவம் இடம்பெற்றிருந்தது. அவை தொடர்பான காட்சிகளை கூட நீங்கள் எங்களுடைய ஓம் தொலைக்காட்சியினூடாக பார்வையிட்டிருப்பீர்கள். இம்முறையும் வழமை போன்று, அதாவது நாட்டினுடைய சூழ்நிலை கருதி நல்லூர் ஆலயத்தினுடைய உற்சவங்கள் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் இம்முறை இடம்பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இம்முறையும் வழமை போன்றே ஓம் தொலைக்காட்சியினூடாக நீங்கள் நேரடியாக பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். விசேடமாக ஓம் தொலைக்காட்சியினுடைய முகப்புத்தக தளம், அதே போன்று ஓம் தொலைக்காட்சியினுடைய யூடியூப் பக்கத்தினூடாகவும் நீங்கள் நல்லூர் பெருந்திருவிழாவினுடைய நிகழ்வுகளை, மகோத்சவ நிகழ்வுகளை நேரடியாக பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு, நீங்கள் ஓம் தொலைக்காட்சியினுடைய முகப்புத்தக தளத்துக்கு இதுவரை விருப்பிடாதவர்கள் ஓம் தொலைக்காட்சியினுடைய முகநூல் பக்கத்துக்கும் விருப்பிட்டு யூடியூப் பக்கத்தினூடாகவும் நீங்கள் அவற்றை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற தகவல்களோடு பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற பொழுது, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை ஆளும் சட்ட உறுத்தி எமக்குண்டு வெள்ளட்டு துறையில் விக்னேஸ்வரன் உறுதி பேச்சு என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் சி பி விக்னேஸ்வரன் வல்வெட்டுத்துறையில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் பொழுது குறிப்பிட்ட விடயங்கள் இன்று ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளாக அமைந்திருக்கிறது நேர்களே. அதே வேளை ஈழ நாட்டினுடைய ஏனைய விடயங்களை பார்க்கிற பொழுது நல்லூர் திருவிழா இன்று ஆரம்பம் என்ற விடயத்தை இங்கு ஈழ நாடு குறிப்பிட்டிருக்கின்றது. நல்லூராணி தரிசிப்பதற்கு அடையாள அட்டை கட்டாயம் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவை தொடர்பாக சுட்டிக்காட்டியிருந்தார் எங்களுடைய ஜாழ்ப்பாண மாநகரத்தினுடைய பிரதி மேயர் நன்மைகளே. நல்லூர் ஆலயத்துக்கு செல்பவர்கள் கட்டாயமாக அடையாள அட்டைகளை எடுத்து செல்ல வேண்டும். அது உங்களுடைய ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கடவுச்சீட்டாக இருக்கலாம், சாரதி அனுமதி பத்திரமாக இருக்கலாம், ஏனைய உறுதிப்படுத்தக்கூடிய அடையாள அட்டைகளை நீங்கள் எடுத்துச் செல்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று பரவல் அச்சநிலை காரணமாக இந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இங்கு ஈழநாடும் குறிப்பிட்டிருக்கின்றது. அதேவேளை அச்சுறுத்தலுக்குள் செம்மலையில் பொங்கல் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. செம்மலை நீராவி அடி பிள்ளையார் ஆலயம் பலருக்கும் அந்த விடயங்கள் ஞாபகமாக இருக்கும். செம்மலை நீராவி அடி பிள்ளையார் ஆலயம் என்றால் பௌத்த பிக்குவரனுடைய சடலம் அத்துமீறி அந்த ஆலய வளாகத்துக்குள் எரிக்கப்பட்ட விடயம் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். அந்த அடிப்படையில்தான் அந்த ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவம் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இங்கு ஈழ நாடு செய்திகளை பிரசுரித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வன்முறை இடம்பெறக்கூடிய மாவட்டமாக ஜாழ்ப்பாணம் கபே அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயம், வன்முறைகள் இடம்பெறக்கூடிய தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய மாவட்டமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறது கபே அமைப்பு. அந்த விடயங்களும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. முக்கியமாக காப்போது சாதாரண பிரச்சனைக்கான விண்ணப்பங்களை இணையதளம் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என்ற விடயத்தையும் இங்கு ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட மகனுக்காக பெற்றோர் நஷ்டஈடு கோரி வழக்கு விசாரித்து தீர்ப்பு வழங்க உயர்நீதிமன்ற அனுமதி என்ற விடயம் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியில் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தோம். ஈழநாட்டினுடைய பிரதிகளை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய புத்தக விற்பனை நிலையங்களிலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பத்திரிகை விற்பனை முகவர்களிடமும் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல்வேறுபட்ட விடயங்களை இங்கு வெளிநாடு உள்ளடக்கியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் பத்திகள், அதே போன்று உலக நடப்புகள், விளையாட்டு செய்திகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களோடு தேர்தல் இப்பொழுது எவ்வாறாக செல்கிறது என்ற வாராக வேட்பாளர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்களையும் இங்கு வெளிநாடு தன்னுடைய பக்கங்களிலே கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படைக்கு நீங்களும் அருகில் இருக்கக்கூடிய பத்திரிகை விற்பனை நிலையங்கள், பத்திரிகை விற்பனை முகவர்களிடம் சென்று நீங்களும் இளநாட்டினுடைய பிரதிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய முதன்மை செய்தி, சமஷ்டியை கோருவதற்கு தமிழருக்கு உரித்துண்டு சந்திரிக்கு ஆதரவு கரம் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. சமஷ்டி அதிகார பரவலாக்கல் போன்ற கோரிக்கைகள் நாட்டுக்கு ஆபத்தானவை அல்ல, அவை கோருவதற்கு தமிழர்களுக்கு உரிமை கொண்டு இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் 27வது பக்கம் நோக்கி செல்கிறது. 27வது பக்கத்திலிருந்து அந்த விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்ததை அடுத்து தென்னிலங்கையில் ராஜபக்ஷ அரசும் தேரர்களும் அதற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர்.
இந்த நிலையிலேயே சந்திரிகா மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டதன் பின்னர் சமஷ்டி கோரிக்கை அடிப்படையில் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பலவை போன்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பு இலங்கை தமிழரசு நோக்கமாக சமஷ்டி என்பது இருக்கின்ற நிலையிலும் இம்முறை சமஷ்டி தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பிட்டிருக்கிற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தேர்தல்கள் முன்வைத்து வருவதையும் நேற்று தினம் கூட எங்களுடைய செய்தி ஆய்வாளர் பல்வேறுபட்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம், சிங்களவர்களைப் போல தமிழர்களும் சகல உரிமைகளுடனும் இந்த நாட்டில் வாழ வேண்டும், போரால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும், ஒருமித்த நாட்டுக்குள் நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும், இதனையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரி நிற்கின்றது. தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக கூட்டமைப்பினர் உள்ளனர். அதனால் அம்மக்களின் எதிர்பார்ப்புகளை அம்மக்களின் ஆணையுடன் நிறைவேற்றும் வகையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூட்டமைப்பினர் முன்வைத்துள்ளனர். தேர்தல் விஞ்ஞாபனத்தையே புறக்கணிக்கும் ஆயபக்ஷ அரசு தேர்தலின் பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகின்றார்கள், ஒருமித்த நாடு சமஷ்டி அதிகார பரவலாக்கல் போன்ற கோரிக்கைகள் நாட்டுக்கு ஆபத்தானவை அல்ல, அதை கோருவதற்கு தமிழர்களுக்கு உரிமை உண்டு. கடந்த ஆட்சியில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சிலவற்றுக்கு தீர்வு காணப்பட்டன. ஆனால் இந்த ஆட்சியில் சகல இன மக்களினதும் பாதுகாப்பு கூட கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த அரசை மீண்டும் ஆட்சி அமைத்தால் நாட்டின் நிலைமை மேலும் மோசமாகும். எனவே நாட்டு மக்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக குமார் துங்க அவர்கள். அந்த விடயங்களை நாங்கள் இங்கே உதயன் பத்திரிகையிலிருந்து பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது நேர்களே. இந்த விடயங்கள் தொடர்பான ஆய்வுகளையும் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் உங்களுக்கு தெரிவதற்காக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் நாங்கள் இறங்கிய விடயங்கள் தொடர்பாக இங்கே பார்த்துவிட்டு வரலாம். மாநகர சபை கூட்டம் செல்லுபடியற்றது, ஆளுநர் அறிவிப்பு என்ற விடயம் ஒன்றும் இங்கே உதயன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற மாதாந்த கூட்டம் செல்லுபடியற்றது என்று வடக்கு மாகாண ஆளுநர் அறிவித்துள்ள நிலையில் எதிர்வரும் 31ஆம் தேதி மாதாந்த கூட்டத்தை மீண்டும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த விடயங்கள் இங்கே காணப்படுகிறது. அந்த விடயங்களை விரிவாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஜூலை மாத கூட்டம் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்றது. கூட்டம் 1947ஆம் ஆண்டு உடைய 29ஆம் இலக்க மாநகர சபை கூட்டத்தின் என்ற வாராக அந்த விடயங்கள் தொடர்ந்து செல்கிறதை பற்றி பார்க்கலாம். நாங்கள் விரிவாக இங்கு 27ஆம் பக்கத்திலிருந்து மாநகர சபை கூட்டத்தின் அத்தியாயம் 252 பிரிவு 19ன் படியும் 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதிய வடக்கு மாகாண சபையின் 2019ன் கீழ் 25 இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கும் அமைவாக கூட்டம் நடைபெறாத காரணத்தினால் அந்த கூட்டத்தையும் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் வடக்கு மாகாண ஆளுநர் ரத்து செய்திருப்பதாகவே அந்த விடயங்கள் காணப்படுகிறது. கூட்டம் ரத்து செய்யப்பட்டமையினால் எதிர்வரும் 31ஆம் தேதி மீண்டும் கூட்டம் இடம்பெற உள்ளதாக செயலாளர் உறுப்பினர்களுக்கு அறிவித்தல் அனுப்பி வைத்திருக்கின்றார். இதேவேளை கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாநகர சபை உறுப்பினர்கள் கூட்டம் போதுமான காலப்பகுதியில் முன்னறிவித்தல் வழங்கி கூட்டப்படவில்லை என்று சபையில் தெரிவித்துவிட்டு வெளியேறியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாகவும் மாநகர சபை கூட்டம் செல்லுபடிக்கிட்டது, ஆளுநர் அறிவிப்பு என்றபடியும் இங்கு உதயன் பத்திரிகையில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் குதிரையோடிய பின்னர் லாயத்தை மூடிய கச்சேரி என்றபடியும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அவை தொடர்பாக பார்க்கலாம். அரச நிதியில் அமைக்கப்பட்ட வீதிகளை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் திறந்து வைத்து ஒரு வாரத்தின் பின்னர் அந்த வீதிகளில் அறிவித்தல் பதாகை ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. மேற்படி வீதிகள் பொதுமக்கள் என்றவாறாக அந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து செல்கிறது. 27ஆம் பக்கம் நோக்கி அவற்றை பார்க்கலாம். மேற்படி வீதிகள் மக்களின் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்டவை என்றும் அவற்றை எந்த ஒரு அரசியல் கட்சியினோடோ அல்லது அரசியல்வாதியுடனோ பிணைப்பை ஏற்படுத்தி பார்க்க தேவையில்லை என்றும் அந்த பதாதைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் சப்ரிகம திட்டத்தில் அமைக்கப்பட்ட பல வீதிகள் வேட்பாளரால் திறந்து வைக்கப்பட்டது. வீதி திறப்பு விழாக்கள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு பல முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வீதிகள் திறப்பதற்கு முன்னதாக முறைப்பாடு செய்யப்பட்டாலும் வீதி திறப்பு விழாக்களை முறைப்பாட்டு பிரிவால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. யாழ்ப்பாணத்துக்கு வருகிறந்த தேர்தல் ஆணைக்குழுவின் தமிழ்ச்சாளர் மஹிந்த தேசப்பிரியவும் வீதி திறப்புகள் தொடர்பில் மாவட்ட அதிகாரிகளை கடுமையாக சாடியிருந்தார். அதன் பின்னரும் வீதி திறப்புகள் இடம்பெற்றமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைமையகத்திற்கும் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வேட்பாளரால் திறக்கப்பட்டதாக கூறப்படும் வீதிகளில் மேற்படி பதாதைகளை ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதிகளின் மக்களின்
அந்த வீதிகள் மக்களின் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்டன என்றும், இது தொடர்பில் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனோ அல்லது வேட்பாளருடனோ மக்கள் விசேட பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. துறந்த வீதிகள் தொடர்பாக, அதாவது அந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்ட வேட்பாளருக்கு எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக இனி வருகின்ற காலங்களில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது அந்த வீதிகள், அதாவது திறக்கப்பட்ட வீதிகள் மக்களின் வரிப்பணத்திலேயே திறக்கப்பட்டன என்றும், எந்த ஒரு அரசியல் பிணைப்பையும் அந்த வீதி திறப்புடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்றும் மக்களை கோருவதாக அந்த பதாதைகளை நிறுவப்போவதாகவும் இந்த விடயங்கள் இங்கு உதயன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேர்களை அந்த விடயங்களை பார்த்துதான் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இனி விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினமும் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் கனகனாகிய வேல்தத்தின் அவர்கள் இணைந்திருப்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நேர்களே, அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையுடைய செய்திகள் தொடர்பான கருத்துக்களையும் அதே போன்ற அங்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான விடயங்களையும் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்தி தொகுப்பை முதலிலே பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கையின் ஆதிக்குடிகள் தமிழரே என்று கூறியதற்காக நீதியரசர் விக்னேஸ்வரனிடம் போலீசார் விசாரணை, தீவிர விசாரணை என்று பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் மூத்த குடிகள் தமிழ் மக்களே என நீதியரசர் விக்னேஸ்வரன் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக போலீசார் நேற்று அவரிடம் 2 மணி நேரம் தீவிர விசாரணை செய்தனர். கொழும்பிலிருந்து விடப்பட்ட உத்தரவின் பேரில் நல்லூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணை இடம்பெற்றது. விக்னேஸ்வரனின் அறிக்கை இனங்களுக்கிடையிலே முறுகலை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டு அவர் அவ்வாறான அறிக்கையை வெளியிட்டாரா என்பதை உறுதி செய்யுமாறு கொழும்பிலிருந்து தமக்கு உத்தரவு வந்ததாக விசாரணைக்கு வந்த அதிகாரி தெரிவித்தார். இலங்கையின் மூத்த குடிகள் தமிழர்களே என்பதை போலீஸ் அதிகாரிக்கும் தெரிவித்த விக்னேஸ்வரன் தான் அவ்வாறு அறிக்கை வெளியிட்டது உண்மை என குறிப்பிட்டு அறிக்கையின் பிரதி ஒன்றையும் போலீஸ் அதிகாரிகளிடம் வழங்கி வைத்திருந்தார். அறிக்கையை கொழும்பிற்கு அனுப்பி தேவைப்பட்டால் தேர்தலின் பின்னர் விசாரணைக்கு வருவதாக போலீசார் தெரிவித்துச் சென்றனர். இது தொடர்பிலே விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த விசாரணை விடயம் தொடர்பாக விக்னேஸ்வரன் அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு ஊடக அறிக்கை அனுப்பியிருக்கின்றார். அந்த ஊடக அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் வலம்புரியிலே தொடர்கிறது. தமிழ் மக்களுக்கு 2 விடயங்களை கூற விரும்புகின்றேன். ஒன்று, நேற்று என்னை வந்து சந்தித்து என்னிடம் ஆங்கிலத்தில் நான் எழுதிய எனது ஒரு பழைய கேள்வி பதில் கட்டுரை சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்தமை. 2, அண்மையில் பிரதம மந்திரி அவர்கள் பிரபாகரன் கேட்டதைத்தான் எழுத்தில் தர முடியாது, பிரபாகரன் கேட்டதை தான் எழுத்தில் தர முடியாது என்று கூறியமை பற்றியன. கொழும்பு தலைமையக போலீசாரின் பணிப்பின் பேரில் நேற்று போலீசார் என்னிடம் சென்றவரிடம் டிசம்பர் 14 ஆங்கிலத்தில் எழுதிய கேள்வி பதில் கட்டுரை சம்பந்தமாக கேள்வி கேட்டார்கள். அதை எழுதியது நான் தான் என்று கேட்டு அதன் உள்ளடக்கம் பற்றி உரிய தொலைக்காட்சியில் மிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது என்றும் போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். அவர் குறிப்பிட்ட கேள்வி பதில் என் காரியாலயத்தில் பதிவு செய்திருந்தபடியால் அதன் பிரதி ஒன்றை வந்தவரிடம் வழங்கி அதை வெளியிட்டது நான் தான் என்று கூறி அதன் உள்ளடக்கம் நான் எழுதியவை என்றும் அது பற்றி கேள்விகள் வேண்டுமானால் கேட்கலாம் என்றும் கூறினேன். அவர் குறித்த ஆவணத்தை தான் கொழும்புக்கு அனுப்பப் போவதாகவும் உள்ளடக்கம் பற்றிய கேள்விகள் தமக்கு தரப்படவில்லை என்றும் கூறினார். அதனால் தாம் அதை கொண்டு போய் உயர் அதிகாரிகளுடன் பேசி திரும்பவும் வருவதாக கூறினார். நான் பதிலளிக்க என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி பின்வருமாறு இருந்தது. விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய ஊடக அறிக்கையிலே போலீசார் தன்னிடம் கேட்ட கேள்வி என்ன என்று பின்வருமாறு கூறுகிறார். மலையக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மற்றைய சமூகங்களுடன் கைகோர்த்து செல்லும் போது வடக்கு கிழக்கு மக்கள் மட்டும் பிரிந்து நிற்பதற்கு காரணம் என்ன? இது போலீசார் கேட்ட கேள்வி. அதற்கு பதிலாக விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறியதாக கூறுகிறார். நான் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தனித்துவம் பற்றி கூறி நாம் தொடர்ந்து சரித்திர காலத்திற்கு முன்பிருந்து வடக்கு கிழக்கை எமது பாரம்பரிய வாழ்விடங்களாக கொண்டிருப்பதையும் பௌத்தம் முதன் முதலில் தமிழர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றும் அப்போது சிங்கள மொழி வழக்கத்திற்கு வந்திருக்கவில்லை என்றும் சிங்கள மொழி கிறிஸ்துவுக்கு பின்னர் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டளவில் தான் மொழியாக பரிணமித்தது என்றும் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். போலீசாருக்கு தான் கூறிய விடயங்களை ஊடக அறிக்கையிலே விக்னேஸ்வரன் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். சிங்களவருக்கு தவறான வரலாறு அவர்கள் பற்றி அவர்களுக்கு புத்த பிக்குகள் போன்றவர்களால் போதிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும் கூறியிருந்தேன். நாங்கள் ஒரு பாரம்பரியத்தை நீண்ட வரலாற்றை கொண்டிருப்பதால் நாம் எமது வடக்கு கிழக்கில் சுயாட்சி கேட்டுள்ளோம் என்று அவர் அனுப்பி வைத்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாருடைய விசாரணை எவ்வாறு அமைந்தது என்று
முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் இங்கே வலம்புரியிலே காணப்படுகின்ற செய்திகளில், தமிழ் மக்களை வெருட்டி அரசு அணி அடிபணிய வைக்க முடியாது. போலீஸ் விசாரணை தொடர்பில் விக்னேஸ்வரன், தமிழ் மக்களை வெருட்டி பணிய வைக்கலாம் என்று அரசாங்கம் நினைத்தால் தயவு செய்து உங்களின் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என ஜனாதிபதியிடமும் ஏனையோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என சிஐடி விசாரணை தொடர்பில் நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் எழுத்தில் அனுப்பி சென்ற டிசம்பர் மாதத்தில் பத்திரிகைகளில் வெளிவந்த கேள்வி பதில் பற்றி 7 மாதங்களின் பின்னர் தேர்தலுக்கு முன்னர் போலீசாரை அனுப்பி கேட்டது விந்தையாக இருக்கின்றது. தமிழ் மக்களை வெருட்டி பணிய வைக்கலாம் என்று அரசாங்கம் நினைத்தால் தயவு செய்து உங்களின் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஜனாதிபதியிடமும் மற்றவர்களிடமும் கேட்டு வைக்கின்றேன். இவ்வாறான செயல்களை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று தெரிந்து கொண்டே நான் அரசியலுக்குள் நுழைந்தேன். ஒருவேளை சம்பந்தரின் அரசியலை நடத்தியிருந்தால் என்னை எவரும் கேள்வி கேட்க வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் மக்களுடன் சேர்ந்திருப்பவன். எனது இணக்க அரசியல் மக்களுடன்தான். ஆகவே தப்பாக எங்களை மதிக்காதீர்கள் என்று அரசாங்கத்தினரை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்று இந்த சிஐடி விசாரணையின் பின்னர் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதாக வலம்புரி கூறுகிறது. அதேவேளையில் தேர்தல் சுவரொட்டியுடன் வட்டுக்கோட்டையில் 4 பேர் கைது என்றொரு செய்தி காணப்படுகிறது. நேற்றிரவு இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக கூறுகிறது அந்த செய்தி. கிளிநொச்சி விபத்தில் ஒருவர் ஸ்தலத்தில் பலி. கிளிநொச்சி ஜெயபுரம் போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக அந்த செய்தி கூறுகிறது. அதேவேளையில் ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தி வலம்புரி பத்திரிகையிலே காணப்படுகிறது. விக்னேஸ்வரனின் பிரசாரத்தில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இது வல்வெட்டித்துறையில் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்கிறது. அத்துடன் கடலில் தவறி வீழ்ந்த மீனவர் காங்கேசன் துறையில் சடலமாக மீட்பு, பவனியாவில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு முதலிய செய்திகள் வலம்புரியின் முன்பக்கத்திலே காணப்படுகின்றன. வலம்புரியின் உட்பக்கங்களை பார்த்தால், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஊடகங்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோள் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. பொது தேர்தலின் போது அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள வழிகாட்டல்களை ஊடகங்கள் நிச்சயம் பின்பற்ற வேண்டும். இவ்வாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதேவேளையில் ஜூலை கலவரத்தை நினைவூட்டும் வகையில் பிரித்தானியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் என்றும் ஒரு செய்தி உட்பக்கத்திலே காணப்படுகிறது. அத்துடன் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு சுகாதார வழிகாட்டல் முறை என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. பொது தேர்தலின் பின்னர் COVID-19 சவாலுக்கு முகம் கொடுத்து சுகாதார பாதுகாப்புடன் பாராளுமன்ற அமர்வுகளை முன்னெடுப்பதற்கு தேவையான சுகாதார வழிகாட்டல் தொகுப்பொன்றை தயாரிக்கும் நடவடிக்கைகளை ஆராய்வதற்கு சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் டாக்டர் லக்ஷ்மண் கம்லத் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்தது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேவேளையில் இந்த தாய் தந்தையின் இனம் குறிப்பிடப்படும் டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ் தொடர்பில் பதிவாளர் நாயகம் விளக்கம். இங்கே தாய் தந்தையருடைய நிலைமைகள் மற்றும் இனம் குறிப்பிடப்படுவது பற்றி முன்னர் வெளியான இந்த பதிவாளர் நாயகத்தினுடைய பிரிவினுடைய செய்தியிலே அது குறிப்பிடப்பட மாட்டாது என்று கூறப்பட்டிருந்தது. பின்னர் அரசியல்வாதிகளிடமிருந்து தெற்கிலே அமளிது மொழியான எதிர்ப்பலைகள் கிளம்பியதும் இப்பொழுது தாய் தந்தையின் இனம் குறிப்பிடப்படும் என்று இப்பொழுது பதிவாளர் நாயகம் விளக்கம் தருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களை பார்த்து விடுகிறார் நேர்களே. அதன் அடிப்படையிலே ஜால் தேர்தல் மாவட்டத்தில் 2015 போன்று பல தில்லுமுள்ளுகள் இடம்பெற வாய்ப்பு. இளைப்பாறிய முகமட் மீள் அழைக்கப்பட்டது ஏன்? விக்னேஸ்வரன் சந்தேகம் என்ற வாறாக அந்த விடயங்களுக்கு காணப்படுகிறது. 2015 நடந்த தேர்தலை போன்று இம்முறை தேர்தலிலும் பிழையான சம்பவங்கள் நடைபெறலாம் என்று வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான காவி விக்னேஸ்வரன் ஆர்வம் தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் 2வது பகுதி நோக்கி செல்கிறது. அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த குளறுபடிகளுக்காகவே அன்று பிழையான சம்பவங்களுக்கு துணை போன முகமட் எனும் அதிகாரி இளைப்பாறிய பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் ஜால் தேர்தல் மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஜால் கோவில் வீதியில் உள்ள அவருடைய வீட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். 2015 ஜால் தேர்தல் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் தொடர்பில் சில பிரச்சனைகள் உள்ளதாக என்னிடத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக தேர்தல் முடிவுகள் 3 நாளும் தாமதித்து மறுநாள் பிற்பகலில் வெளியிடப்பட்டது. அந்த நேரத்தில் அதற்கு பொறுப்பாக இருந்தவர் முகமட் எனும் உத்தியோகஸ்தராகும். அப்போது தேர்தல் அதிகாரியாக இருந்த அவர் இப்போது இளைப்பாறிவிட்டார்.
இருப்பினும் அவரை முக்கியமாக தேர்ந்தெடுத்து மீண்டும் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். 2015 ஆண்டு நடந்த தேர்தலின் முடிவுகளின் பல பிழையான சம்பவங்கள் நடந்ததாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த பிழையான சம்பவங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை என்பது உண்மைதான். ஆனால் பொதுவாக தமிழ் மக்களுடைய அன்று நடந்த சம்பவம் தொடர்பாக பல கருத்துக்கள் உள்ளன. இம்முறை தேர்தலிலும் அபாரண சம்பவங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலையே உள்ளன. அன்றைய பிழையான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முக்கியமாக இருந்த நபரான முகமது திரும்பவும் இங்கே அனுப்பப்பட வேண்டியது அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுகின்றது. அதுவும் அவர் இழைப்பாருக்கு பின்னர் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணம் என்ன? தேர்தல் திணைக்களத்தில் உள்ள யாராவது ஒரு சிரேஷ்ட தமிழ் அதிகாரியை இங்கு அனுப்பாமல் முகமட்டை இங்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் இவ்வாறு அதிகாரி ஒருவரை அனுப்பியுள்ளார்கள். ஏனைய மாவட்டங்களுக்கு இது போன்ற அதிகாரிகள் எவரையும் தேர்தல் ஆணைக்குழு அனுப்பவில்லை. அதற்கு பின்னால் அரசாங்கம் இவ்வகையான எண்ணங்களை வைத்திருக்கின்றது என்பது தொடர்பில் சரியாக விளங்கவில்லை. ஆனால் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்ற மாறாக தேர்தல்கள் திணைக்களத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் வடக்கு மாகாணத்துடைய முன்னாள் முதலமைச்சர் நீதியரசர் சி விக்னேஸ்வரன். அந்த விடயங்கள் என்று திருக்குறள் பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களாக இடம்பெற்றிருந்த நாள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவருடைய புகைப்படத்துடன் கூடிய பராக அந்த செய்திகள் என்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடங்களை பார்க்கலாம். வடக்கில் ஜாழ் மாவட்டம் வன்முறை பிரதேசமாகலாம். கபே அமைப்பு விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தேர்தலில் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய மாவட்டங்களில் வடக்கில் ஜாழ் மாவட்டம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பு கபே அமைப்பு இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றது. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் அதனுடைய பணிப்பாளர் அகமத் மெனாப் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த தகவல்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. கேபி அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக எங்களுடைய செய்திகளூடாக நேர்களை நாங்கள் தந்திருந்தோம். அந்த விடயங்களை நீங்கள் எங்களுடைய முகப்புத்தக தளத்துக்கு சென்றால் பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்களையும் இங்கே பார்க்கலாம். அங்கொடை வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடிய கொரோனா தொற்றாளர் 8 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பு. இந்த விடயம் நேற்று நாளையை பொறுத்தவரையில் பரபரப்பாகி ஒரு விடயமாக இருந்தது. கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நோயாளி ஒருவர் தப்பிச் சென்றிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகிற நிலைகளில் மக்கள் மத்தியிலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. குறிப்பாக வடக்கை பொறுத்தவரையில் அந்த பரபரப்பு குறைவாக இருந்தாலும் தெற்கில் அதாவது அந்த அங்குடைய வைத்தியசாலை அண்டிய பிரதேசங்களிலே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது நாங்கள் ஊடகங்கள் ஊடாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த நிலைக்குத்தான் 8 மணி நேரத்துக்கு பின்னர் குறித்த நோயாளி மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். அவை தொடர்பாகவே இங்கு தினக்குரல் பத்திரிகை புகைப்படத்துடன் கூடியவராக அந்த நோயாளி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலே எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் தந்திருக்கிறது இங்கு தினக்குரல். அங்கொடை IDH வைத்தியசாலையில் இருந்து கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் 8 மணி நேரங்கள் பின்னர் அந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த விடயங்கள் இங்கே இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறது. நீங்கள் அந்த புகைப்படத்தையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நோயாளி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது எடுத்து அந்த புகைப்படத்தையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர் IDH வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரை அழைத்து வந்த ஆட்டோ சாரதி கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். குறித்த நோயாளியினை அழைத்து வந்த முச்சக்கரவண்டி சாரதி கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற நபர் தொடர்பாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்த தகவலை அடுத்து கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான நபரை தேடி கண்டுபிடிக்கும் நோக்கில் போலீசார் இராணுவத்தினர் மற்றும் புலனாய்வு துறையினர் தீவிர தேடுதலை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை குறித்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் போலீசாருக்கு உடனடியாக தகவல் வழங்குமாறும் பொதுமக்களிடம் போலீசார் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பகுதியில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதைக்கு அடிமையான 41 வயதான திருகோணமலை சீனன்குடா மாவில் கடற்கரை வீதி என முகவரியை கொண்ட நபரே அங்குடைய IDH வைத்தியசாலையிலிருந்து நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் அவர் தப்பிச் சென்றவர் ஆவார். அவரை கண்டுபிடிக்க தேடுதல் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் நேற்று முற்பகல் 10 மணி அளவில் கோட்டை பிரதான வீதியில் இருந்து ஆட்டோ ஒன்றின் மூலமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருகிறந்த குறித்த நபர் அங்கிருந்த ஊழியர் ஒருவரிடம் தான் அங்குடைய வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றவர் என்று கூறியிருக்கின்றார். இதையடுத்து குறித்த சிற்றூழியர் அருகில் இருந்த வீதி பாதுகாவலரிடம் குறித்த விடயத்தை தெரிவித்ததன் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவு அருகிலிருந்த அவரை வைத்தியசாலைக்கு வெளியில் பாதுகாப்பாக அமர வைத்திருந்தனர். அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய வெளிநோயாளர் பிரிவு 6 அந்த அரையிலக்க மாறிக்கொண்ட அதற்கு அருகில்தான் அவர் அமைந்திருக்கின்றனர். அவரை வைத்தியசாலைக்கு வெளியில் பாதுகாப்பாக அமர வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு விரைந்த இராணுவத்தினர் அவரை பொறுப்பேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காபு வண்டியில் மீண்டும் அங்குடைய IDH வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர்.
அங்குடைய ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற குறித்த நபர் புறக்கோட்டைக்கு முதலில் பயணம் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஆட்டோவின் மூலம் நேற்று பிற்பகல் 10 மணியளவில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருகிறந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதேவேளை அவரை அழைத்து வந்த ஆட்டோ சாரதி கந்தக்காடு தனிமைப்படுத்த நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். அவர் ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து எவ்வாறு புறக்கோட்டைக்கு சென்றார், எந்த வாகனத்தில் சென்றார், எந்த எவ்வாறாக சென்றார் என்ற விடயம் தொடர்பாக இங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. இந்த நிலையில் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற முச்சக்கர வண்டி சாரதி தனிமைப்படுத்தப்பட்ட விடயத்தை தான் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை இந்த விடயம் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு நோயாளி தப்பிச் செல்வது சமூகத்தில் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் என்ற விடயம் இருக்கின்றது. இந்த நிலையில் பார்க்கலாம், சர்வதேச ரீதியில் இலங்கை மீண்டும் தனிமைப்படுத்தப்படும் மங்கள எச்சரிக்கை என்றவாறாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கை மீண்டும் மிக வேகமாக சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்படும் நிலையை நோக்கி சென்று கொண்டுள்ளது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிடப்படுகிற செய்திகள் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் பொழுதுதான் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம். இலங்கையின் வெளிவிவகார கொள்கை பேரழிவு நிலையில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மீண்டும் மிக வேகமாக மோதல் போக்கு மற்றும் சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்படும் என்றவாறாக அந்த விடயங்களுக்கு தொடர் செய்கிறது. நேர்களை இரண்டாவது பக்கத்தில் இந்த விடயங்களை பார்க்கலாம். இந்த விடயம் தொடர்பான செய்தி ஆய்வை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக இருக்கின்றோம். இந்த நிலை வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது எனவும் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் குறிப்பாக 2015 இலங்கை உலகத்துக்கு தன்னை திறந்ததுடன் அனைத்து அதிகார சக்திகளுடனும் சிறந்த உறவுகளை ஏற்படுத்தினோம் என்றும் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார். நான் என்ன தெரிவிக்கின்றேன் என்றால் அமெரிக்காவுடன் நாங்கள் மிக சிறந்த உறவை கொண்டிருந்தோம். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டார். 44 வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரி ஒருவரின் விஜயமாக அது காணப்பட்டது. ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவரும் பல தடவைகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அவ்வேளைகளில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா நல்ல செய்தி வரும் நாடு என இலங்கையை அழைத்தார். அவ்வேளை உலகம் முழுவதும் மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்ததால் இலங்கையிலிருந்து மாத்திரம் நல்ல செய்திகளும் சீர்திருத்தம் ஜனநாயகமயப்படுத்தல் குறித்த செய்திகளும் கிடைத்ததால் அவர் அவ்வாறு அழைத்தார் எனவும் மங்கள சமரவீரர் தெரிவித்தார். ஆசியாவுக்கான தனது இறுதி பயணத்தை மேற்கொண்டு 2016 பராக் ஒபாமா வியட்நாம் சென்ற வேளை அவர் கொழும்புக்கு வர இணங்கினார் எனவும் மங்கள சமரவீரர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட முதல் சந்தர்ப்பமாக அது அமைந்திருக்கும் அந்த வருடம் மே மாதம் அது நிகழ்ந்திருக்கும் எனவும் மங்கள சமரவீரர் தெரிவித்திருந்தார். இலங்கையின் வெசாக்கினை கொண்டாடுவதற்கு முதல் நாளன்று பராக் ஒபாமாவின் விஜயம் இடம்பெறும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. அவ்வேளை ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன இதன் காரணமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருந்தார். அவரை அழைத்து வாருங்கள், நாங்கள் இருவரும் இணைந்து வெசாக்கினை பார்வையிடலாம் என சிறிசேன தெரிவித்தார் எனவும் மங்கள சமரவீர தெரிவித்தார். எனினும் அமெரிக்க ஜனாதிபதியின் மனதில் வேறு விடயங்கள் காணப்பட்டன. அவர் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு உரையாற்ற விரும்பினார் எனவும் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார். எனினும் அந்த விஜயம் இறுதியில் ரத்து செய்யப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோன்று முழு உலகமும் எங்களுடன் இருந்தது, ரஷ்யா சீனா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நாங்கள் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தோம் என்றவாறாக 2015 பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் ஏற்பட்ட நிலைமை தொடர்பாக இங்கு மங்கள சமரவீர குறிப்பிட்டிருப்பதோடு மாத்திரமில்லாமல் இலங்கை மீண்டும் சர்வதேச ரீதியிலே தனிமைப்படுத்தப்படும் என்ற விடயத்தையும் குறிப்பிடுகின்றார். இந்த விடயம் தொடர்பான தெளிவுபடுத்தல் சிலவற்றை மக்களுக்கு வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும். மங்கள சமரவீர குறிப்பிடுகின்ற வெளிவிவகார கொள்கைகள் அதே போன்று பல்வேறு விடயங்களை அவர் தெளிவுபடுத்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய செய்தி ஆய்வாளரும் உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை தருவார். கீர்த்தி, நேர்களே, இங்கே சர்வதேச ரீதியில் இலங்கை மீண்டும் தனிமைப்படுத்தப்படும் மங்கள எச்சரிக்கை என்கிற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த வெளிவகார விடயங்கள் ஒரு மறு வடிவம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனிமைப்படுத்தப்படுதல் என்ற பிரயோகம் இப்பொழுது வெவ்வேறு தேவைகளுக்காக மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கொரோனா தொடர்பான தனிமைப்படுத்தப்படல். ஆனால் இங்கே இவர்கள் இந்த வெளிவகார ராஜதந்திர நடவடிக்கைகளை நோக்கி இலங்கை எத்தகைய படிமுறைகளை கையாளப் போகிறது என்ற அடிப்படையிலே கூறப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு தனிமைப்படுத்தப்படும் என்று ஒரு அனுபவம் உள்ள தனிமைப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று மங்கள சமரவீர கூறுகிறார். அவர் பல்வேறுபட்ட கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சுக்களிலே பதவியிலே இருந்தவர். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காலத்திலே, இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே, அதற்கு முன்னரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அரசாங்கம் இருந்த காலத்திலே. ஆனால் இப்பொழுது இங்கே உள்நாட்டு சூழ்நிலையை நாங்கள் நுணுக்கமாக பார்க்கிற பொழுது இங்கே ஒரு தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடக்கூடியவர்கள் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று கூறுகிறார்கள். அதைவிட முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி, இந்த மூன்றும்
வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பெறக்கூடிய ஆசனங்கள் கூடிய அளவு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு இவர்களுடைய ஆசனங்கள் அவசியமானதாக இருக்கும். இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய 1/3 பெரும்பான்மை நிர்ணயிப்பதிலே, அதுபோல முஸ்லிம் சகோதர கட்சிகளுடைய ஆசனங்களும் அவசியமானதாக இருக்கும். ஏனெனில் 1/2 அறுதி பெரும்பான்மை வரக்கூடிய வாய்ப்புகள் பற்றி இப்பொழுது ஒரு மெலிய கருத்துக்களை இருக்கின்றன. இவர்கள் இந்த தமிழ் தரப்பும் முஸ்லீம் தரப்பும் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஒரு புதிய அரசியல் தீர்வு திட்டத்தை அந்த அரசாங்கம் வடிவமைக்க முற்படுகிற பொழுது நீண்ட பேச்சுவார்த்தைகளினூடாக வாத பிரதிவாதங்களினூடாக அவர்கள் அநேகமாக இங்கே பிரிந்து நிற்கக்கூடிய இந்த தமிழ் கட்சிகள் அல்லது முஸ்லீம் கட்சிகள் இவர்கள் ஒரு இனப்பிரச்சினைக்கான தீர்வு வடிவம் என்கிற அடிப்படையிலே ஒரு புதிய அரசியல் யாப்பு உருவாகின்ற பொழுது சமகாலத்திலே அமையக்கூடிய அந்த அரசாங்கத்திற்கு அது எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் இப்பொழுது அனைத்து தரப்பினருமே கூறிக்கொள்கிறார்கள். சஜித் தரப்பு கூறுகிறது, ரணில் தரப்பு கூறுகிறது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூறுகிறது, தமக்கு ஆதரவு நிறைய இருப்பதாக அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கூறிக்கொண்டாலும் பொதுஜன பெரமுனவினுடைய ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே உறுதியாக நம்பப்படுகிறது. ஆகவே அமையக்கூடிய அந்த ஆட்சிக்கு இந்த தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆதரவை கொடுத்து இந்த புதிய அரசியல் யாப்பு முயற்சிகளை நோக்கி நகர்கின்ற பொழுது இந்த அவ்வாறு ஒரு சூழ்நிலைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது அறிகுறிகள் தோன்றுகின்றன. உதாரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ராஜதந்திர நகர்வுகளில் முக்கிய பங்களிக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் ஏலவே சில வாரங்களுக்கு முன்னர், அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிப்பதற்கு முன்னர் மகிந்த தரப்பினரோடு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாக ஊடகங்களிலே வெளியான செய்திகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நடத்தியிருப்பதாக தெரிகிறது. சில வேளைகளிலே உள்ளக ரீதியாகவும் சில பேச்சுக்கள் நகர்ந்து கொண்டிருக்கலாம். அவ்வாறான ஒரு உள்ளக சூழல், இலங்கையினுடைய சூழல் வருகிற பொழுது இங்கே சிறுபான்மையின கட்சிகள் அனைத்தும் அமையக்கூடிய அந்த பொதுஜன பெரமுன அரசாங்கத்தினுடைய 1/2 பெரும்பான்மைக்காக ஒன்று சேர்ந்து அவர்கள் வாக்களிக்கின்ற சூழல் வருகிற பொழுது அது ஒரு பெரிய செய்தியாக சர்வதேசத்திடம் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இங்கே இவர்கள் கர்ணகடூரமாக விமர்சித்த இறுதிப்போரை நடத்திய அந்த தரப்போடு இப்பொழுது அரசியல் தீர்வுக்காக ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்பது சர்வதேச ரீதியாக அந்த அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் இலங்கை தனிமைப்படுவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லாமல் போகும். அடிப்படைகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய ஏணி அப்படிங்க தொடர்பாக கருப்பு ஜூலையை நினைவு கூர்ந்த கனடிய பிரதமர் என்ற விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. 1983 ஜூலை மாதம் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கருப்பு ஜூலை படுகொலைகளை நினைவு கூர்ந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் என்று காணப்படுகிறது. கட்டமாக இன்று நாங்கள் இலங்கையில் கருப்பு ஜூலை, அதாவது இன்று நாங்கள் இலங்கையில் கருப்பு ஜூலையில் இடம்பெற்ற பயங்கரமான சம்பவங்கள் என்றவாறாக அவர் குறிப்பிடக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். பயங்கரமான சம்பவங்களை நினைவு கூறுவதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகளை கௌரவிக்கின்றோம். பல வருடமாக அதிகரித்து வந்த பதற்றம் மற்றும் அமைதியின்மைக்கு பின்னர் 1983 ஜூலையில் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரம் கொழும்பின் பல பகுதிகளிலும் மூண்டது. ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதுடன் எண்ணிலடங்காதவர்கள் இடம்பெயர்ந்தனர். இந்த கலவரங்கள் 26 வருட ஆயுத மோதலுக்கு காரணமாக அமைந்தன. இதன்போது பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள். சமூகங்கள் பெரிதும் பாதிப்பை சந்தித்தன. நிரந்தரமான உடல் ரீதியான உளர் ரீதியான காயங்கள் ஏற்பட்டன. கனடா இலங்கையின் வன்முறைகள் மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாதவர்களுக்கு அடைக்கலம் அளித்ததன் மூலம் கனடா இதற்கு பதில் நடவடிக்கை எடுத்தது. கருப்பு ஜூலையின் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நடைமுறைகள் மூலம் 1800 தமிழர்கள் கனடாவில் மீள் குடியேறியதுடன் தங்கள் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பினர். சிறந்த நாட்டை உருவாக்க உதவினர். மிக பெரும் இழப்பு மற்றும் துன்பங்களின் மத்தியில் அவர்கள் வழங்கிய பங்களிப்பு வலுவான மேலும் அனைவரையும் உள்வாங்கும் கனடாவை உருவாக்க உதவியது. கனடா உலகில் பெருமளவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழும் நாடாக காணப்படுகின்றது. கனடாவின் சார்பில் கருப்பு ஜூலையின் போது துயரங்களை அனுபவித்த தங்களின் நேசத்துக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் இலங்கையில் நிரந்தர நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய
பொறுப்பு கூறும் பொறுமுறையை உருவாக்குவது குறித்து கனடா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உள்ளது. இந்த இலக்கை நோக்கி பாடுபடுபவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் ஆதரவை வழங்கி வருகின்றோம் என்றும் குறிப்பாக கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இங்கு உதயன் பத்திரிகையில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் பார்க்கலாம், பாடசாலை நேரம் காலை 7:30 முதல் மாலை 3:30 வரை என்ற விடயம் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அனைத்து அரசு பாடசாலைகளிலும் தரம் 11, 12 மற்றும் 13 தரங்களிலே பயிலும் மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 3:30 வரை நடைபெறுகிறது. அந்த விடயம் தொடர்பாக தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது உதயன் பத்திரிகையும். அந்த நாளை மறுதினம் ஆரம்பிக்கிற கல்வி நடவடிக்கைகள் காலை 7:30 ஆரம்பிக்கப்படுகிறது. பிற்பகல் 3:30 வரை கற்றல் கற்பித நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றது உதயன் பத்திரிகை. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், ஈழநாடுதான் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இணையம் வழியாகவே பரீட்சைக்கு விண்ணப்பம் என்ற விடயம் முக்கியமானதாக இருக்கிறது, பலரும் மறந்து கொள்ளக்கூடிய விடயமாக வந்த விடயம் இருக்கிறது. இந்த ஆண்டு ஜிசிஇ சாதாரண பரீட்சைக்கு தோற்றமுள்ள பாடசாலை தனியார் பரீட்சார்த்திகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் ஜெயசூரிய வெளியிட்ட தகவலில் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே 7வது பக்கம் நோக்கி காணப்படுகிறது. அவற்றை பார்க்கின்ற பொழுது விண்ணப்பதாரிகள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாகத்தான் அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்துத்தான் நீங்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் 31 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்தையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது கல்வி அமைச்சு விடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை ஈழநாடு செய்திகளாக்கி அந்த விடயங்களை தந்திருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடயங்கள் தொடர்பாகவும் இங்கு பார்க்கலாம். ஈழநாட்டினுடைய விடயங்கள் இவ்வாறாக இருந்த நிலையிலே உலகத்தினுடைய கொரோனா நடப்புகள் சர்வதேச ரீதியிலே தற்போது கொரோனா தொற்று நடவடிக்கைகள் எவ்வாறாக சென்று கொண்டிருக்கின்றது என்ற விடயங்கள் தொடர்பான விடயங்கள், அதே போல எங்களுடைய அயலில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கொரோனா தொற்று நிலவரங்கள் எவ்வாறாக இருக்கிறது என்ற விடயங்களை எங்களுடைய செய்தி ஆய்வாளர் உங்களுக்கு தெளிவாக வழங்குவார் நேயர்களே. அந்த விடயங்கள் தொடர்பாக இன்று பத்திரிகைகளும் பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்பாகவும் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் உங்களுக்கு விரிவான தகவல்களை வழங்குவார். கொரோனா நிலவரம் தொடர்பாக தினக்குரல் பத்திரிகை சர்வதேச நிலைமைகளை தெளிவாக தெரிவித்திருக்கிறது செய்திகளின் ஊடாக. கொரோனா சில நாடுகளில் மீண்டும் தீவிரமாக பரவுவதாக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை என்று செய்தி காணப்படுகிறது. கொரோனா பரவல் சில நாடுகளில் தீவிரமாக இருப்பதாக உலக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வுஹான் நகரில் கடந்த டிசம்பர் மாதம் பரவிய கொரோனா வைரஸ் 5 மாதங்களுக்கு மேலாக உலக நாடுகளில் தொடர்ந்து பரவி வருகிறது. உலகம் முழுவதும் சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமானவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளார்கள். பிரிட்டன், ரஷ்யா, சீனா, இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் தீவிரமாக உள்ளன. இந்நிலையில் சில நாடுகளில் கொரோனா பரவல் தீவிரமாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இன்று கூட காலையிலே சிஎன்என் தொலைக்காட்சியிலே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பாடசாலை பிள்ளைகள் சிறுவர்கள் கொரோனாவை வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார்கள், இலகுவாக அவர்களிடம் கொரோனா இலகுவில் தொற்றிவிடவும் முடியாது என்கிற அடிப்படையிலே அவர் தெரிவித்த கருத்துக்களை சிஎன்என் ஆய்வாளர்களோடு ஆராய்ந்து கொண்டிருந்தது மருத்துவ ரீதியாக. அதேவேளையில் இங்கே மற்றொரு செய்தி, கொரோனா தடுப்பு மருந்து இவ்வருட இறுதியில் பயன்பாட்டுக்கு வரும் என சீனா தெரிவித்திருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பு இது பற்றி தெரிவிக்கையில் கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டை அடுத்த வருடமே எதிர்பார்க்க முடியும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேவேளையில் பிரேசிலில் அதிகரித்த கொரோனா என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதைவிட இந்தியாவிலே கொரோனா நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே ஒரே நாளில் 50,000 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணல் உலகளாவிய உயிரிழப்பில் 6வது இடத்திலே இந்தியா இருக்கிறது. இந்தியாவிலே ஒரே நாளில் 50,000 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் உலகளாவிய கொரோனா உயிரிழப்பில் இந்தியா 6வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள நாளாந்த கொரோனா நிலவர அறிக்கையில் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கொரோனா தொற்றும் உயிரிழப்பும் அதிகரித்துள்ளது என்று இந்திய சுகாதார அமைச்சு தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஏர் இந்திய விமானிகள் 60 பேருக்கு கொரோனா. ஏர் இந்திய விமானிகள் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஏர் இந்திய விமானிகள் குழு தெரிவித்திருக்கின்றது. கொரோனா விதிகளை மீறினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் ஜார்க்கண்ட் அரசு அறிவிப்பு. இது இந்தியாவினுடைய மாநில அரசு ஒன்று இதனை அறிவித்திருக்கின்றது. இவ்வாறாக இந்தியாவில்தான் குறைவான கொரோனா பாதிப்பும் உயிரிழப்பும் என்று ஒரு மாறுபாடான செய்தியும் காணப்படுகிறது. உலகிலேயே இந்தியாவில்தான் குறைவான கொரோனா பாதிப்பும் குறைவான உயிர்ப்பலியும் நேரிடுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கின்றார். ஒப்பீட்டளவிலே மிகப்பாரிய அதிகரிப்பு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்டு வருகின்ற பொழுது இந்தியாவிலே அதனோடு ஒப்பிடுகிற பொழுது குறைவாக காணப்படுவதாக கூறுகிறார். ஆனால் எங்களுடைய அயல் நாடு, அயல் பிராந்தியம், கடல் எல்லை
அத்துமீறலாக படகுகளிலே வரக்கூடிய இந்தியர்கள் அல்லது இந்தியாவுக்கு சென்று வரக்கூடிய நம்மவர்கள் பற்றிய எச்சரிக்கைகள் அண்மை காலமாக வெளியிட்டு வருவதால் இந்தியாவின் கொரோனா அதிகரிப்பு பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்திருந்தோம் சர்வதேச ரீதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா அதிகரிப்பு, அதே போன்ற எங்களுடைய அகில இருக்கக்கூடிய இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா அதிகரிப்பு தொடர்பான விடயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் உங்களுக்கு தந்திருந்த நேர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பான சிறு ஆய்வு ஒன்றை பார்க்கலாம். சமஸ்தியை கோர்வதற்கு தமிழருக்கு உரிய துண்டு, சந்திரிக்கு ஆதரவு கரம் என்றவாறாக அந்த விடயங்கள் இன்று உதயன் பத்திரிகையிலே வெளியாக இருந்தது. இவை தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். அந்த விடயங்கள் தொடர்பான, அதாவது தமிழ் மக்களுக்கு சமஸ்தி கோர்வதற்கு உரிய துண்டு என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பிலும், அந்த விடயங்களை உதயன் பத்திரிகை அறிக்கையிடுவது தொடர்பாக எங்களுடைய செய்தி ஆய்வாளர் அவங்களுக்கு விரிவாக தகவல்களை வழங்குவார். நேர்களே, சந்திரிகா அம்மையார் ஆட்சியில் இருந்த 1990களின் நடுப்பகுதியிலே இடம்பெற்ற விடுதலை புலிகளுக்கும் சந்திரிகா தரப்பு அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளினுடைய தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தைகள் பௌதீக அளவிலே ஒரு கட்டத்திலே தோல்வி கண்டிருந்தாலும் கூட, ஆனால் சந்திரிகா அம்மையார் தொடர்ச்சியாக தன்னுடைய இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்கின்ற முயற்சியில் ஒரு அந்தத்திற்கே சென்றிருந்தார். பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற அடிப்படையிலாக இந்த இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பை வடிவமைக்கக்கூடிய ஒரு அடிப்படை கோட்பாட்டினூடாக ஒரு டிராஃப்ட் ப்ரப்போசல் ஒன்றை வெளியிட்டு அது பற்றிய வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு பாராளுமன்றத்திலே கூட அதை சமர்ப்பித்த பொழுது, இப்பொழுது அண்மையிலே தான் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கிய ரணில் அவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதிநிதிகள் அந்த பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற கோட்பாட்டோடு கூடிய அந்த புதிய அரசியல் யாப்பு நகல் வடிவத்தை பாராளுமன்றத்திலே எரித்தார்கள். அது ஒரு நல்ல சூழல், அது ஒரு இழந்த சந்தர்ப்பம். தமிழர் தரப்பை பொறுத்தவரையிலே சந்திரிகா அம்மையார் 1990களின் நடுப்பகுதியிலே ஆட்சியில் இருந்த காலத்திலே குறிப்பாக விடுதலை புலிகளோடு நடந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல திசையிலே சென்றிருக்குமானால் தமிழர்களுக்கான ஒரு ஓரளவுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு அன்றைய சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கத்திலும் அன்று நிலவிய அந்த சூழ்நிலையிலும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அவ்வாறு ஒரு நன்னோக்குள்ள முயற்சியை செய்த அம்மையார் இன்று தமிழர்களுக்கு ஒருமித்த நாடு, சமஷ்டி, அதிகாரப் பரவலாக்கல் போன்ற கோரிக்கைகள் நாட்டுக்கு ஆபத்தானவை அல்ல, அதை கோருவதற்கு தமிழர்களுக்கு உரிமை உண்டு என்று சுட்டிக்காட்டியிருப்பதாக உதயன் பத்திரிகை கூறுகிறது. உண்மையிலே இந்த சமஷ்டி வடிவமைப்பிலே ஃபெடரலிசம், கான்ஃபெடரலிசம் என்று ரெண்டு எண்ணக்கருக்கள் அல்லது ரெண்டு கோட்பாடுகள் இருக்கின்றன. ஃபெடரலிசம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை தான் நாங்கள் பொதுவாக சமஷ்டி என்று கூறுகிறோம். நாங்கள் பார்க்கிற பொழுது பல நாடுகளிலே இந்த மத்திய அரசாங்கத்திற்கும் பிராந்திய அரசாங்கங்களுக்கும் இடையிலே சட்ட ஆக்க அதிகாரமும் நிறைவேற்று நிர்வாக அதிகாரங்களும் நீதி பரிபாலன அதிகாரங்களும் எந்த அளவிலே பகிரப்படுகிறது, அதாவது மத்திய அரசாங்கத்தை காட்டிலும் பிராந்திய அரசாங்கங்களுக்கு மிகவும் கூடுதலாக உச்ச அளவுக்கு அதிகாரங்கள் பகிரப்படுகின்ற சூழலிலே அது கான்ஃபெடரலிசம் என்று சொல்லப்படுகிறது. ஃபெடரலிசம் என்கிற பொழுது நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி, பெல்ஜியம், இந்தியா, மலேசியா, எத்தியோப்பியா, நைஜீரியா முதலிய நாடுகளிலே இந்த சமஷ்டி ஆட்சி முறைமை இருக்கின்றது. ஆசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய சமஷ்டி முறைமை என்பது ஒரு விசேடத்துவ அம்சம் வாய்ந்தது. இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த பாதுகாப்பு, அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு, வெளிவிவகார கொள்கை, நாணயங்கள் சார்ந்த கொள்கைகள், கரன்சி தொடர்பான கொள்கைகள், இவை போன்ற ஒட்டுமொத்த அந்த முழு நாட்டு நிலத்திற்கும் மக்களுக்கும் உரிய அவ்வாறான மிக முக்கிய விடயங்களை தவிர ஏனைய துறைகள் சார்ந்து கல்வி, சுகாதாரம், விவசாயம், திட்டமிடல், அபிவிருத்தி திட்டமிடல், அதாவது அபிவிருத்திக்குரிய முழுமையான அம்சங்களும், நிலத்தை பயன்படுத்துதல், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு போலீஸ் துறையை பயன்படுத்துதல், இவ்வாறு இந்த அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படக்கூடிய சூழல், இது உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய நல்லிணக்கத்தையும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் நாட்டினுடைய ஒற்றுமையையும் பலப்படுத்துவதாகவும் அதே வேளையிலே அந்தந்த பிராந்தியங்கள் துரிதமாக வளர்ச்சி அடைவதற்கும் வாய்ப்பான ஒரு அரசியல் அமைப்பு முறைமை என்பது உலகளாவிய அனுபவத்தின் மூலமாக தெரிகிறது. அதாவது பிரிவினை போராட்டங்கள் நடந்து பிரிவினைகள் கோரிய இன குழுமங்கள் மத்தியிலே கூட இந்த சமஷ்டி முறைமை அந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதற்கான பலமான ஒரு அரசியல் கோட்பாடாகவும் நடைமுறையாகவும் அமுலாகி வருவதை நாங்கள் உலக அனுபவங்களிலே காண்கிறோம். நேர்களே, இந்த விடயங்களோட நேர்களை நாங்கள் இன்றைய பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு நேரம் நெருங்கியிருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய திரும்ப நிகழ்ச்சியில் இணைந்திருந்தவங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றார் எங்களுடைய செய்தியாளர்.
கனகனாகிய வேல்தாந்தன் அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியிலே முதலில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கீர்த்தி நேர்களே, நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம். அதன் அடிப்படையில் நேர்களை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்திய போன்று நல்லூர் பெருந்திருவிழா தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. கொடியேற்ற திருவிழா தொடர்பான நிகழ்வுகளை எங்களுடைய ஓம் தொலைக்காட்சியின் ஊடாக நேரடியாக பார்ப்பதோடு மாத்திரமல்லாமல் ஓம் தொலைக்காட்சியினுடைய முகப்புத்தக தளம் அதே போன்று யூடியூப் பக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் அவற்றை நேரடியாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக 25 தினங்களும் நீங்கள் ஓம் தொலைக்காட்சியின் ஊடாக நேரடியாக அந்த விடயங்களை பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் பல்வேறுபட்ட விடயங்களை தொகுத்து பார்த்திருந்தோம். ஈழநாடு, உதயன், அதே போன்று தினக்குரல், வலம்புரியாகிய ஜால் குடாநாட்டிலிருந்து வெளியாக எங்களுடைய கலையத்து கிடந்திருக்கின்ற பத்திரிகைகளின் பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்திருந்தோம். செய்தி ஆய்வுகளையும் பார்த்திருந்தோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டுக் கொண்டு பெரும்பாலான விடயங்கள் எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளிலே நாங்கள் ஒளிபரப்பாக்கிய விடயங்கள் தான் என்று ஊடகங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ந்திரங்கள் டான்ஸ் செய்திகளுடன் இன்றைய பத்திரிகை ஒரு பாரணியில் சேர்ந்து விடுவிட்டுக் கொள்கின்றேன். வணக்கம்.